எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் இளங்கோ பாபு பேசுகிறேன். எனக்கு வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போகிற பழக்கம் இல்லைன்னாலும் ஒரு நாள் திடீர்னு ஜாக்கிங் போனேன். அப்படி போனப்போ நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியில் இருந்து தான் மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை, நம் மகிழ்ச்சி நம் கையில், ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்றத கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் திடீர்னு ஜாக்கிங் போனால் என்னன்னு ஞானோதயம் வந்து ஜாக்கிங் போனேன். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஜாக்கிங் போயிருப்பேன். அப்போது கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவர் என்னை விட மெதுவாக ஓடிட்டு இருந்ததால் நாம் வேகமாக போய் அவரை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணிடணும்னு நினச்சி என்னோடய வேகத்தை அதிகப்படுத்தினேன். என்னோட ஜாக்கிங் வேகத்தை நான் அதிகப்படுத்தியதால் கொஞ்ச நேரத்தில் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டேன். ஆனால் முகம் தெரியாத அந்த நபரோ நான் அவரை ஓவர்டேக் பண்ணினது கூட தெரியாமல் தான் உண்டு தன் ஜாக்கிங் உண்டுன்னு எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தார். ஆனால் நான் அவரோட போட்டி போடுற மனநிலைமையில் இருந்ததாலே நான் 3 விஷயத்தை இழந்துட்டேன். என்னோட வீட்டுக்கு நான் திரும்ப வேண்டிய டர்னிங்கில் நான் திரும்பலை. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, நான் என்னோட மன நிம்மதியை இழந்துட்டேன். 3வது விஷயம் என்னன்னா, என்னை சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசிக்க மறந்துட்டேன். தியானத்தை தேடி உள்முகமாக திரும்பிட்டு இருந்த என் ஆன்மாவை டென்ஷன் ஆக்கிட்டேன். அந்த நபரை கடக்கணும்னு என்னோட ஜாக்கிங் வேகத்தை அதிகப்படுத்தினதாலே 2-3 தடவை கால் இடறி கீழே விழ போயிட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. அதாவது, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லோர்கிட்டேயும் போட்டி போட்டு அவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கணும், அவங்கள விட அதிகமாக முன்னேறணும்ன்ற ஆசையில் நம்மளோட சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் இழந்துட்டு இருக்கோம். ஸ்கூலில், காலேஜில் எல்லாம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டின்னு எல்லாத்துக்கும் பேர் தந்து போட்டி போட்டது கண்டிப்பாக திறமையை வளர்க்கும். அது ஆரோக்கியமான போட்டி. ஆனால் வாழ்க்கையில் மற்றவங்களை பார்த்து போட்டி போடுற மனப்பான்மையை வளர்த்துக்கிறது தான் நம்ம சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் குழி தோண்டி புதைச்சிடும்னு உளவியல் சொல்லுது. உங்கள் நண்பர் கார் வச்சுட்டு இருக்காருன்றதுக்காக நீங்களும் கார் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் போட்டி மனப்பான்மை. இதை தான் தப்புன்னு உளவியல் சொல்லுது. ஆனால் அதே நீங்கள் குடும்பத்தோட பஸ்ஸில் போக கஷ்டமாக இருக்குது, காரில் போனால் டைம் சேவ் ஆகும், குடும்பத்தோட காரில் போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது ஆரோக்கியமான விஷயம். சுருக்கமாக சொல்லணும்னா, நேற்று இருந்ததை விட, போன வாரம் இருந்ததை விட, போன மாதம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கோல் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அது நல்லது. வாழ்க்கை பூரா, காலம் பூரா உங்களை நீங்களே மிஞ்சணும், ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை, லட்சியத்தை, குறிக்கோளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நம் சந்தோஷம் நம் கையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிங்கிற பேரில் ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நான் உங்கள் இளங்கோ பாபு.